அனைவருக்கும் இனியதொரு மாலை வணக்கம். இன்றைக்கி ஒரு நம்ம பெண் தொழில் முனைவோரை சந்திக்கிறோம். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய சோப்புலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேஸ் வாஷ் இருக்குது, ஹேர் ஷாம்பு இருக்குது, என்னென்னமோ நிறைய வச்சுருக்காங்க. என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுட்டு நான் அழகான மாதிரி நீங்களும் அழகாகணும் இல்லையா, ஸோ அதுக்காக மடத்துக்கிட்ட கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் இது என்ன மேடம், நிறைய ப்ராடக்ட்ஸாக இருக்குது, பர்ஃப்யூம்லாம் வச்சுருக்கீங்க, என்ன மேடம் இதெல்லாம்? இது வந்து மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்கிற ஒரு கம்பெனியோட ஆயுர்வேத ப்ராடக்ட், ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே. ஆயுர்வேதம் வந்து நம்ம எப்பயுமே என்ன தெரியும்னா, நமக்கு அந்த காலத்துலேருந்து ஆயுர்வேதம் தான் நமக்கு இந்தியாவில் தொண்டு தொட்டு இருக்குது. ஆனால் ஆயுர்வேதத்தை இன்றைக்கி வந்து ஒரு மாடர்ன் முறையில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மாடர்ன் சொல்லும்போது ஆயுர்வேதம்னால் நிறைய பேர் யோசிக்கிறது அந்த கசப்பு, அந்த பத்தியம், இதெல்லாம் இது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. இது அப்படி இல்லாமல் இன்றைக்கி உள்ள நாளுக்கு எப்படி நம்ம ஆயுர்வேதத்தை உட்கொண்டா நமக்கு உணவே மருந்துங்கிற கான்செப்ட் தான் இது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, நமக்கு சப்ளிமெண்ட்டாக இணை உணவுகள் வந்து நிறைய இருக்குது. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து கவாச் ப்ரஷ்ங்கிறது, இது ஒரு இம்யூனிட்டி பில்டர், நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. இது வந்து களிம்பு மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து காயக்கல்பங்கிற லேகியம் சாப்பிட்டாங்க, அதை சாப்பிட்ற மூலமாக அவங்க நிறைய நாள் உயிர் வாழ்ந்தாங்க நோய் நொடி இல்லாமல். இப்போ இது நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இம்யூனிட்டியை நல்லா பில்டப் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு அடிக்கடி சளி வர்ற பிரச்சனை வராது, ஃபீவர் வராது, உங்களுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை இது உடம்புல இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது நமக்கு. இது வந்து ஒரு கிலோ பேக்கில் கிடைக்குது. இது சாப்பிட்டுட்டு நீங்கள் வெந்நீர் குடிச்சிட்டா போதும், ஒரு நாளைக்கு ஃபுல் ஃபேமிலியில் எல்லாருமே இது சாப்பிடலாம். இது சாப்பிட்றது மூலமாக நம்ம வந்து அடிக்கடி டாக்டர்கிட்ட போக வேண்டிய பிரச்சனைகள் நமக்கு வராது. அதே மாதிரி தான் இது ஒன்று இருக்குது. இது ஒரு செரி பெரியோட ட்ரிங்க், ஒன்று 30 சாஷேயாக இருக்கும். இப்போ இது எடுக்கிறதுனால இருக்க என்ன பிரயோஜனம்னா, உங்களுக்கு கேன்சர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது உடம்புல. ஆல்ரெடி கேன்சர் இருக்கு பேஷண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்க எடுக்கலாம். ஹெரிடிட்ரியாக வந்து அவங்களுக்கு கேன்சர் இருக்கிற ஃபேமிலியாக இருந்தால் இதை வந்து அவங்க தடுக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். கேன்சர் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, உங்களுக்கு ஹீமோக்ளோபின் பிரச்சனை இருந்ததுன்னா, ப்ரெஷர் எல்லாத்தையுமே இது உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு 90 வகையான டெஃபிஷியன்சியை சரி பண்ணி கொடுக்கும். நமக்கும் தெரியாத உடம்புல சில நேரம் எங்கெங்கே நம்ம பிரச்சனை இருக்குது. சில நிறைய பேர் ஹார்ட் பிரச்சனைனா ஹார்ட்டை மாத்திரம் யோசிப்பாங்க, ஸ்டமக் பிரச்சனைனா ஸ்டமக்கை மாத்திரம் யோசிப்பாங்க. இது அப்படி கிடையாது. நீங்கள் இதை எடுத்தோன்னா, ஒரு மாதத்துக்கு எடுத்தோன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது. இந்த மாதிரி அப்படி ஒரு ஒரு பிரச்சனைக்கு நமக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன். கிட்னி ஸ்டோனுங்கிறது நம்ம அலப்பத்தியில் போனோன்னா கட் அண்ட் த்ரோ, அது பிறகு வருமா வராதான்னு கேட்டால் டாக்டருக்கு வந்து தெரியாது. ஆனால் இது வந்து ஸ்டோனை ரிமூவ் பண்ணிடும், அப்புறம் ஃப்யூச்சரில் ஸ்டோன் ஃபார்மேஷனே வராது 100%. இது எல்லாமே வந்து சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ், ஆயுஷ் ப்ரீமியம் சர்டிஃபைட், ஆயுஷ் சர்டிஃபிகேட், ஆயுஷ் ப்ரீமியம் சர்டிஃபைட், ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபைட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைட், WHO அப்ரூவ்ட் ப்ராடக்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேலே இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது. டைரக்ட் செல்லிங்கில் வரனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் இப்போ நாங்கள் ஸ்டால் மூலமாக வந்து நிறைய பேருக்கு அதை தெரியப்படுத்துகிறோம். இது மாதிரி இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்த ஸ்டால்ஸில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை பார்க்கல. என்னமோ எனக்கு வந்தோன்னே உங்கள் ஸ்டால்ஸை பார்த்தோன்னா சிகப்புனோன்னு ஒரு அட்ராக்ட் கொடுத்தது, ஒரு அட்ராக்ஷன், க்ரீனு எல்லாத்தையும் ஒரு அட்ராக்ஷன் கொடுத்தோன்னா என்ன இது வித்தியாசமாக இருக்கே. சரி நாங்கள் என்ன நினச்சோம், ஜாமோ இல்லை வந்து நம்ம ஃபேஸ் வாஷோ இல்லை ஃபேஸ் க்ரீம்ஸ் அந்த மாதிரி தான் நினச்சோம். இதில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபேஸ் வாஷ் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி மற்ற ஃபேஸ் வாஷோன்னா, இது வந்து கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. அதான் அந்த காம்போசிஷனுக்கு மாத்திரம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூஸ் பண்ணுறது மாதிரி இது வந்து உங்களுக்கு குங்குமப்பூவெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. ஃபேஸில் அவ்வளோ ஒரு க்ளோன்னு வரும் உங்களுக்கு. அது கெமிக்கல்ஸ் இல்லாதனால உங்களுக்கு ஃபேஸ் வந்து எந்த விதத்துலையும் எஃபெக்ட் பண்ணாது. இதில் உள்ள எந்த ப்ராடக்ட்ஸுமே நமக்கு ஸ்கின்னை வந்து எந்த விதத்துலையும் எஃபெக்ட் பண்ணாது. இதுவும் சரி. இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுப்பாங்க, அந்த காட்டில் ஃபேர் ஆகும்னு சொல்லி. இது ஃபேர்னஸ் க்ரீம், 100% அவங்க வந்து அந்த ஃபேர்னஸ் வரும் அவங்க ஃபேஸில். இது யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த ஃபேஸ் வாஷும் இது யூஸ் பண்ணிட்டாங்கன்னா 2 வாரத்துலேயே அவங்களுக்கு ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு. அப்போ வந்து அழகாகணும்னா உங்ககிட்ட வந்தால் போதும், அழகாக்கி விட்டுருவீங்க. நாங்கள் விட்டுருவோம். இது வந்து உங்களுக்கு அண்டர் ஐ ஜெல், அந்த கரு வளையத்தை வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்கும். ஒரு யூஸ் பண்ணி 2-3 வீக்ஸ்லேயே அந்த டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி நிறைய டயபெட்டிக்ஸுக்கு இருக்குது. டயபெட்டிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 30 டேப்லெட்ஸ் இருக்கும். டயபெட்டிக்ஸ் வந்து இது உடம்புல என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு இன்சுலினை வந்து நேச்சுரலாக சுரக்க வச்சிடும். நிறைய பேர் ஆர்டிஃபிஷியலாக தான் இன்சுலினை வந்து அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, அவங்க பாடியில் உள்ள அந்த இன்சுலின் அளவு இல்லாமல். இது வந்து உங்களுக்கு இன்சுலின் சுரக்க ஆரம்பித்த பிறகு உடம்புல இருக்க நிறைய ஆர்கன்ஸை வந்து புதுப்பிச்சு கொடுக்கும். அது வந்து கெட்ட ஆர்கன்ஸ் எல்லாம் எதெல்லாம் கெட்டு போயிருக்கோ அதெல்லாத்துக்கூட சரி பண்ணி கொடுக்கும். அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி லெவல் ஃபீல் பண்ணுவாங்க.
இந்த சுகர்னா ஒரு டயர்ட்னஸ் தூங்கிக்கிட்டே இருக்கும் போல தோணும், அதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் எடுத்தாங்கன்னா இது பூண்டு சாறுல செஞ்சிருக்காங்க. இந்த கம்பெனி இந்த ப்ராடக்ட்டுக்காக கம்பெனி வந்து பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. பேட்டன்ட் ரைட்ஸ் இருக்கு. பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா இந்த ப்ராடக்ட் மாதிரி வேற யாரும் செய்யவே முடியாது. கண்டிப்பா பேட்டன்ட் ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க, வேற யாரும் இந்த இதுல பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப மூவிங்கான ப்ராடக்ட், அவ்வளோ ஒரு பிளெஸிங்கான ஒரு ப்ராடக்ட். அதில் எங்களது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்து இயற்கையான முறையில் கருத்தரைக்கிறதுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு லேடிஸு கொடுப்பாங்க, மேலுக்கும் அதே மாதிரி இருக்குது. 12-21 வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட குழந்தை பிறந்திருக்கு. நானே இதை கொடுத்து ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் கொடுத்து, எனக்கு போன மாதம் போயிருக்கும் போது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க 8 மாதம் என் பொண்ணு கன்சீவ் ஆகியிருக்கான்னு சொல்லி அவங்க இன்னொரு ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதுதான் வேர்ட் ஆஃப் மவுத்ன்றது. எதுனா ஒரு ப்ராடக்ட் நல்லா இருந்தால் இன்னொருத்தர் பண்ணுறது தான் இன்னொன்று, அது அவங்களே அவ்வளோ ஆசைப்பட்டு இன்னொருத்தர் வாங்கி கொடுத்தாங்க. நீங்க